ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு நம்ம சேனல் சென்னை டு யூஎஸ்ஏ. ஸோ இன்றைக்கி நம்ம செல்லக்குட்டி வைஷாந்தோட பர்த்டே செலிப்ரேஷன் வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி இதை பார்த்துடலாம். ஸோ இது வந்து வைஷாந்த் பிறந்ததுலேருந்து அவனோட 7th பர்த்டே வரைக்கும் அவனோட பர்த்டே செலிப்ரேஷன், அதோட பர்த்டே அன்னைக்கு எடுத்த ஃபோட்டோஸ் ஒரு வீடியோவை மேக் பண்ணேன். ஸோ சார் பிறந்து 8 வருஷம் ஆச்சு, 4 பர்த்டே இந்தியாவில் கொண்டாடியாச்சு, 4 பர்த்டே யூஎஸில் கொண்டாடியாச்சு. ஸோ இது வந்து ஸ்மைல் தீம், 6th பர்த்டே. ஸோ லாஸ்ட் இயர் பர்த்டேக்கு வந்து அக்கா ஃபேமிலியெலாம் அங்கே இருந்தாங்க. ஸோ கிட்ஸ் பர்த்டே அப்படின்னா கிட்ஸ் பார்ட்டி வைக்கிற மாதிரி இருந்தால் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ கிட்ஸ் பார்ட்டினாவே ரிட்டர்ன் கிஃப்ட் எல்லா கிட்ஸ்க்கும் கொடுக்கணும். ஸோ ரிட்டர்ன் கிஃப்ட் எல்லாம் வாங்கியாச்சு. கூடவே எனக்கு வந்து ரிட்டர்ன் கிஃப்ட் கூட புத்தா கொடுக்கணும், மாம்ஸ்க்கெல்லாம் வந்து புத்தா கொடுக்கணும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு, எனக்கு ஆசையாக இருந்துச்சு. ஸோ அதனால் புத்தாஸ் வாங்கி வச்சுருக்கேன். ஸோ கொடுக்கறதுக்கு முன்னாடி நம்ம பிளேஸில் வச்சு அதை அழகு பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லி நம்மளோட ஃபயர் பிளேஸ் இப்படி தான் நான் டெக்கரேட் பண்ணியிருக்கேன். ஸோ அங்கே வச்சுட்டு எல்லாமே வச்சுட்டு சூப்பராக இருந்துச்சு. ஸோ அங்கே வச்சாச்சு. அதுக்கப்புறம் இந்த 3 குட்டி புத்தாஸ் வந்து நம்ம வீட்டுக்காக வாங்கினது, ரொம்ப அழகாக இருக்குல்ல, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அண்ட் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சது, அது எல்லாருக்கும் ரொம்ப புத்தா வந்து ரொம்ப பிடிச்சது. ஸோ ஐ எம் ஹாப்பி. ஸோ ரிட்டர்ன் கிஃப்ட்டுக்கு வந்து போடுறதுக்கு கவரும் வாங்கணும் இல்லையா. ஸோ கவர் வாங்கியாச்சு, கிஃப்ட்டு பேக் பண்ணி உள்ளே போட்டாச்சு. ஸோ இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, வைஷாந்த் ஸ்கூலில் வந்து அவன் பர்த்டே வீக் ஃபுல்லாகவே வந்து அவன் பேர் டிஸ்பிளே பண்ணுவாங்க, ஹாப்பி பர்த்டே டு வைஷாந்த் கனகராஜ் அப்படின்னு சொல்லி. ஸோ இதுக்கு வந்து $5 பே பண்ணால் அவங்க அதை பண்ணுவாங்க. அடுத்தது வந்து அந்த ரிட்டர்ன் கிஃப்ட்டுக்குள்ளே கொஞ்சம் சாக்லேட்ஸ் போடணும். ஸோ அதுக்காக கேண்டீஸ்லாம் வாங்கி கடை விரித்து அதெல்லாம் பேக் பண்ணணும் இல்லையா. ஸோ அதனால் எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் போடணும் இல்லையா, அதனால் வந்து கடை விரித்து வச்சுருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் எல்லாத்துலேயும் கொஞ்சம் எடுத்து ஒரு ஜிப்லாக்கில் போட்டு அந்த வேலையும் முடிஞ்சிருச்சு. ஸோ ரிட்டர்ன் கிஃப்ட்டை பொறுத்த வரைக்கும் எல்லாமே டன். இது வந்து ஷாஹித்து கூட வைஷந்தோட ஃபேவரட் ஸ்வீட். அடுத்தது நம்ம தீம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கேம் தீம் ஃபார் திஸ் இயர் அண்ட் கார்லாண்ட் இது வரைக்கும் பண்ணினதே இல்லை அப்படின்னு சொல்லி கார்லாண்டில் வந்து பண்ணோம், அமேசானில் வாங்கியாச்சு. அண்ட் இந்த ட்ரெஸ்ஸு வந்து வைஷாந்தோட பெரியம்மா வந்து அனுப்பிச்சாங்க. ஸோ காலையில் கோயிலுக்கு போகிறப்போ எல்லாருமே க்ரீனில் போட்டுட்டு சூப்பராக மேட்சிங் மேட்சிங்காக போட்டு நம்ம முருகரை போய் தரிசிக்காமல் எப்படி அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா கரெக்டாக ஃபோட்டோ எடுத்திருக்காரு சூப்பராக. ஸோ கோயிலுக்கு போயிட்டு கோயிலில் கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு அப்படியே வீட்டுக்கு வந்தாச்சு. ஸோ சூப்பராக இருந்துச்சு அந்த ட்ரெஸ் அவனுக்கு. ஹாப்பி பர்த்டே. Thank you. இரு நான் வரேன். Happy birthday. Thank you. ஓபன் பண்ணு. என்னது? பண்ணு ஓபன். Thank you. கலிச்சிருச்சு. வைஷா வந்து டிவி பார்க்கறதுனாவே இந்த ரயன்ஸ் வேர்ல்டு அதுதான் போட்டு பார்த்துட்டே இருப்பான். பார்க்கறது மட்டும் இல்லை, அதில் வரதும் கேட்டே இருப்பான். அதனால அதை பார்க்கவே வேணாம்னு சொல்லுவேன். அண்ட் ரொம்ப நாளாக இந்த மிஸ்ட்ரி எக் பெரிய எக் கேட்டுட்டே இருந்தான். ஸோ ஃபைனலி அது வாங்கியாச்சு. அவனுக்கு ரொம்ப எத்தனை தேங்க்யூ சொல்கிறான் நீங்களே பார்த்துருப்பீங்க. ஸோ இது வந்து அவங்க அப்பாவோட கிஃப்ட்டு, பாதி கிஃப்ட் எப்போ கொடுக்கலாம் மீதி அப்புறமா கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி இதை இதோட முடிச்சுக்கிட்டோம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, சரி கேக்கு தான் வாங்குகிறோம், கப் கேக் வேணாம்னு சொல்லி மஃபின்ஸ் வாங்கி அதை ரெடி பண்ணி வச்சிட்டேன். அண்டு பர்கருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ரெடி ஆகிட்டுருக்கு, நக்கெட்ஸ் ரெடி அண்ட் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் ஒரு பேட்ச் ரெடி. எல்லா பார்ட்டிலையும் பீட்சாவே சாப்பிடுவாங்க. ஸோ பீட்சாவும் டாமினோஸில் ஆர்டர் பண்ணியாச்சு, வித் கொஞ்சம் பர்கர் இருக்குமே அப்படின்னு சொல்லி உள்ளே வந்து சிக்கன் வச்சு சீஸ் மட்டும் வேறு எதுவுமே வைக்கலை. ஸோ சிக்கன் பர்கர் ரெடி. ஸோ அதுக்கு முன்னாடி அவங்க அப்பா வந்து டாமினோஸில் பீட்சா ஆர்டர் பண்ணிட்டு வாங்கிட்டு வந்துட்டு பையனை கூப்பிட்டு 2-3 ஃபோட்டோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி கீழே போய் ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்தாங்க. அந்த இந்த ட்ரெஸ்ஸும் வந்து அமேசானில் ஆர்டர் பண்ணி பார்த்து பார்த்து வாங்கினாங்க, பையனுக்கு வந்து கோட் சூட் போடணும் அப்படின்னு சொல்லி. ஸோ இவங்களாம் தான் நம்ம லிட்டில் கெஸ்ட்டு. ஸோ கிட்ஸ் பார்ட்டினால எல்லா கிட்ஸும் வந்தாச்சு, ரொம்ப குட்டிங்கிறனால அவங்க அம்மாவும் வந்தாங்க.
கொஞ்சம் பேர் வந்துட்டாங்க, கொஞ்சம் பேருக்காக வெயிட் பண்ணோம். ஸோ அந்த கேப்பில் நம்ம வந்து பசங்களுக்கெல்லாம் அந்த மார்ஷ்மெலோனா ஏன் தான் அவ்வளோ பிடிக்குதோ தெரில. ஸோ அதை வந்து வேட்டையாட ஆரம்பிச்சிட்டாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்படியே வேடிக்கை பார்த்துக்கணும். வேணா பேரண்ட்ஸ் இருந்தாங்கன்னா அவங்கவுங்க கிட்ஸ் அவங்கவுங்க பார்த்துப்பாங்க. என் கிட்ஸ்னால் எல்லா கிட்ஸையும் நம்ம தான் பார்த்துக்கணும் அப்படிங்கிறதுனால பத்திரமா பார்த்துக்கணும் இல்லையா. ஸோ அப்படியே வந்துகிட்டே இருக்காங்க கொஞ்சம் கொஞ்சமாக. ஸோ எல்லாம் கொஞ்சம் கூப்பிட்டவங்களாம் வந்ததுக்கப்புறம் பார்ட்டி ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணோம். Dad, no, don't take that. Bye-bye. I knew that one of people would give me blackberry. And வந்து பலூன் ஸ்டாலும் இருந்துச்சு. ஸோ இந்த நீட் பலூன் வாங்கினா பசங்களுக்கெல்லாம் பிடிக்கும் அப்படின்னு சொல்லி அது வாங்கியிருந்தாங்க. ஸோ வந்ததுக்கப்புறம் எல்லாத்துக்கும் ஊதி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி கோட் சூட்டெல்லாம் போட்டு பலூன் வியாபாரம் பண்ணிகிட்டு இருந்தார். கோட் பற்றி நான் சொல்லியே ஆகணும். இது வந்து 10 வருஷத்துக்கு முன்னாடி எங்கள் கல்யாணத்துக்கு வாங்கினது. இப்போ தான் 2வது தடவையாக போட்டிருக்காரு. ஸோ நான் வந்து போன வருஷம் கேம்லாம் கண்டக்ட் பண்ணேன். இந்த வருஷம் வந்து கொஞ்சம் கவுண்ட் அதிகம், கொஞ்சம் பெரிய பெரிய பசங்க அப்படிங்கிறனால கேம் எல்லாம் எதுவும் கண்டக்ட் பண்ணல. ஸோ அவங்களா அப்படியே விளாண்டுக்கோங்க அப்படின்னு சொல்லி விட்டாச்சு. ஸோ இந்த பார்ட்டி ஃபேவர்ஸ் டாய்ஸை வச்சு கொஞ்சம் நேரம் விளாண்டாங்க. அண்ட் இதுதான் வந்து கேம் தீம்ங்கிறனால கண்ட்ரோலரையும் போட்டு ப்ளூ கலரில் வைஷாந்தோட பர்த்டேக்கே வந்து விளையாடுறாங்களோ இல்லையோ வாங்கி வச்சிடலாம். ஆனால் இந்த பீட்ஸ் வந்து எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்குது பசங்களுக்கு. ஸோ எல்லோரும் எடுத்து பசங்களோ பொண்ணுங்களோ எல்லாம் எடுத்து மாட்டிக்கிறாங்க. அதனால் கொஞ்சம் நிறையாவே வாங்கி வச்சிட்டேன். ஸோ ப்ளூ கேக்கு, க்ரீன் தீமு, அப்படியே இவங்க ட்ரெஸ்ஸும் ப்ளூ ஆயிடுச்சு. எனக்கு மட்டும் என்ன போடுறதுன்னு தெரில. சரி நான் அதுக்கு பிளாக்கும் இருக்கே அப்படின்னு சொல்லி அதை போட்டாச்சு. கேக் வந்து எங்கே வாங்கினோம் பார்த்தீங்கன்னா, ரீசெண்ட் பர்த்டேஸில் எல்லாருமே வந்து மாயரில் கேக் நல்லாயிருக்கு அப்படின்னு சொன்னாங்க. எல்லோரும் அங்கே வாங்கினா தான் சொன்னாங்க. சரி நம்ம இது வரைக்கும் அங்கே ட்ரை பண்ணதில்லை, அதனால் நம்மளும் வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லி மாயரில் வந்து கேக் ஆர்டர் பண்ணோம். அண்ட் கேக் வந்து நல்லா இருந்துச்சு. கிட்ஸ் பார்ட்டியோட ஸ்டார்டர் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கேக்கு, சிப்ஸு, மார்ஷ்மெலோஸ் அண்ட் மஃபின்ஸ். ஸோ இதுதான் இவங்களோட ஸ்டார்டர். ஸோ ரெண்டு பெட்ரூமில் ஒரு பெட்ரூமில் ஃபுல்லாக கொண்டத்தி எல்லாத்தையும் அடைச்சி வச்சுட்டு ஒரு பெட்ரூம் ஃப்ரீயாக விட்டாச்சு. என்னமோ பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி அந்த ரூம் பக்கம்லாம் போகவே முடியல. காதெல்லாம் சும்மா ஜவ்வே பிஞ்சற அளவுக்கு சத்தம் தான். பொண்ணுங்களாம் அமைதியாக இருக்காங்க, பசங்க தான் அப்பா நான் சத்தம் என்ன வாலு என்ன குறும்பு எல்லாமே பண்ணுறாங்க. ஸோ ஸ்டார்டரை முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சு சரி பீட்சாவும் கொடுத்துர்லாம், நல்ல லைக் மெயின் கோர்ஸ் டின்னர் கொடுத்துர்லாம் அப்படின்னு சொல்லி கடையை ஓப்பன் பண்ணியாச்சு. ஸோ பசங்க சில பேர் வந்து மேலே டாப்பிங் சாப்பிடுவாங்க, சில பேர் ஒன்றுமே சாப்பிட மாட்டாங்க. ஸோ மொத்தமாகவே வந்து வெஜிடேரியன், அதுவும் வந்து சீஸ் பீட்சா மட்டும்தான் வாங்குச்சு, வேறு எதுவுமே வாங்கலை. ஸோ டாமினோஸில் சீஸ் பீட்சா வித் நம்ம பண்ண பர்கர், நக்கெட்ஸ், ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ். ஒரு ஒரு பசங்களுக்கு ஒன்று ஒன்று பிடிக்குது, ஒரு ஒரு பசங்களுக்கு ஒன்று பிடிக்க மாட்டேங்குது. ஸோ பிடிச்சதை சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி விட்டாச்சு. ஸோ அவங்களே வந்து சர்வ் பண்ணிக்கிட்டாச்சு. ஸோ சாப்பிடவும் ஆரம்பிச்சிட்டாங்க. பார்ட்டினாவே அடுத்த நாள் வந்து அந்த லெஃப்ட் ஓவர் தான் சாப்பிடுவோம். ஸோ பத்தாமல் போயிருமேன்னு நிறையாவே ஆர்டர் பண்ணியாச்சு. ஸோ அடுத்த நாள் காலையிலையும் அதே பீட்சா தான் போச்சு. இந்த பையன் ரொம்ப டேஸ்டோட செடுக்கிறான். பாட்டி இப்படி ஷேக் ஆயிருக்கு. ஸோ இது மட்டும்தான் வந்து யாரும் ஊட்ட தேவையில்லை, அவங்கவுங்களாம் அவங்கவுங்களாம் சாப்பிட்டுக்குவாங்க. அதுவும் சாப்பிட்டு முடிச்சுட்டு திரும்பவும் கேட்பாங்க.
அந்த வரைக்கும் சந்தோஷம். ஆனால் பார்ட்டினாவே என்ன கொஞ்சம் ஜங்க் நிறையா போகும், அது ஒன்று மட்டும்தான். ஸோ அதுக்கப்புறம் என்ன பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டால், ஸோ நான் வந்து இந்த தடவை வந்து எல்லாருக்கும் காட்டன் கேண்டி மேக் பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி அதுக்கு தனியாக ஒரு ஸ்டால் போட்டேன். ஸோ காட்டன் கேண்டி மேக்கர் வந்து வால்மார்ட்டில் வாங்கினேன், நல்லாயிருக்கும்னு நினச்சி வாங்கினேன். ஆனால் இது யாரும் வாங்காதீங்க. இது வந்து என்ன பிரச்சனைனா காட்டன் கேண்டியெல்லாம் நல்லா மேக் பண்ணுது, ஆனால் கீழே கொடுத்துருக்குற சக்ஷன் வந்து சரியாக இல்லை. மேக் பண்ண அது வந்து மூவ் ஆகிட்டே இருந்துச்சு. ஸோ அது ஒரு என்ன சொல்ல டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஃபஸ்ட் அதை ஆன் பண்ணோடனே அதில் ஒரு ரெட் லைட் எரியும், அந்த ரெட் லைட் வந்து க்ரீன் லைட்டாக மாறுற வரைக்கும் வெயிட் பண்ணணும். அதுக்கப்புறம் நம்ம ஸ்டார்ட் பண்ண வேண்டியதுதான். ஒரு சைடு தான் சுற்றணும், ஒரு சைடு சுற்றிட்டே எடுத்துட்டே வந்துட்டே இருக்கும். மறுபடியும் ஆப்போசிட் சைடு சுற்றினா கீழே விழுந்து போருக்காமி வாத்து பண்ணையில் இருக்கிற மாதிரியே ஒரு ஃபீல் ஆயிடுச்சு இந்த ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ண உடனே. எவ்வளோ நேரம் நின்றுட்டே கடையை வைக்கிறது அப்படின்னு சொல்லி சேரை போட்டு உட்காந்தாச்சு. ஸோ எல்லோரும் வரிசையாக வந்து ஆளு கொண்டு கொடுத்தாச்சு. அண்ட் கொடுக்கும்போதே வந்து திருப்பி செகண்ட் ரவுண்ட் வந்தீங்கன்னா ஸ்டிக்கு கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி கொடுத்தாச்சு. அண்ட் மோஸ்ட்லி கொஞ்சம் சுகர் போட்டாவே வந்துச்சு. ஸோ இந்த காட்டன் கேண்டி ஸ்டால் நல்லா போச்சு, அண்ட் அந்த பலூன் ஸ்டாலும் நல்லா போச்சு, அவர் பண்ண பலூன் ஸ்டால். ஸோ இங்கே பாருங்கள் தீஸ் டூ க்யூட் பனீஸ் என்னென்னமோ மேக் பண்ணிகிட்டு இருந்தாங்க, அதை வச்சுட்டு ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு. அவ்வளோ சீக்கிரம் அதை வெடிக்கலை, அப்பயும் அதையும் வெடிக்க வச்சுட்டு இருந்தாங்க. ஸோ இங்கே ஒரு கேங் அந்த குட்டி மூண்டு பம்பரத்தை வச்சு பயங்கர ரேஸே போயிட்டு இருந்துச்சு. அவ்வளோதாங்க, வந்தாங்க, கேக் கட் பண்ணாங்க, ஸ்டார்டர் சாப்பிட்டாங்க, டின்னர் சாப்பிட்டாங்க. சரி, அவ்வளோதான், கொஞ்சம் நேரம் விளாண்டாங்க. அதுக்கப்புறம் சரி சீக்கிரமாக வீடு அனுப்பலாம், விண்டர்னால சீக்கிரம் இருட் ஆயிடுது அப்படின்னு சொல்லி எல்லாருக்கூடையும் ஃபோட்டோ எடுத்துகிட்டு, அண்ட் ஃபைனலி நம்ம வந்து ஃபோட்டோவே எடுக்கலை ஈவினிங் எல்லாம் பார்த்துட்டு. ஸோ நம்ம ஃபோட்டோ எடுக்கணும் இல்லையா அப்படின்னு சொல்லி நம்மளும் எடுத்துகிட்டு அப்பாவும் பையன்தான் பயங்கரமாக கலங்கினாங்க. ஸோ சூப்பராக இருந்துச்சு, எனக்கே ரொம்ப பிடிச்சிது. ரெண்டு பேரும் அப்படியே ப்ளூ ப்ளூ மேட்சிங்காக செட் ஆயிடுச்சு. ஆக்சுவலி தூக்க முடியலன்னு சொன்னார், சேரை கொண்டு வந்து போட்டு சேர் மேலே ஏறி தூக்குங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தான். ஸோ அதுக்கப்புறம் அசோக் அண்ட் கிரி, ஸோ அட்லாஸ்ட் பார்ட்டி ஓவர் அண்ட் மேண்டட்ரி கப்புள் பிக்சர் வேணும் இல்லையா, அவ்வளோதான். அதுக்கப்புறம் வந்து சரி மீதி இன்னும் ரெண்டு கிஃப்ட் இருந்துச்சு, சரி அதையும் கொடுத்து ஓப்பன் பண்ண சொல்லிடலாம், கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி. ஸோ அடுத்த கிஃப்ட்டையும் கொடுத்து ஓப்பன் பண்ண சொல்லியிருக்கோம். ஸோ ஃபைனலி இதெல்லாம் தான் அவனோட கிஃப்ட்ஸு. இது எல்லாத்துலேயும் வந்து இந்த இதை தான் பிடிக்குதுன்னு சொல்லுவாங்க, அந்தளவுக்கு பிடிக்கும் இது.
அப்படி என்ன தான் வருதுன்னே தெரியல அதில். அண்ட் வாக்கி டாக்கியும் வந்து கேட்டான், ரெண்டு பேர் வேணும், நீ மட்டும் வச்சு என்ன பண்ண போகிறேன்னு வாங்கி தரல. ஸோ அதையும் ஞாபகமாக வச்சு வாங்கி கொடுத்தாச்சு. அண்ட் இதெல்லாமே எல்லோரும் கொடுத்த கிஃப்ட்ஸ். ஸோ எல்லோரும் கிஃப்ட்ஸுக்கும் எல்லோரும் விஷஸ்க்கும் ரொம்பவே நன்றி. அண்ட் பார்ட்டி அப்படின்னு முடிஞ்சதுன்னா அந்த வீடு நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு நான் உங்களுக்கு காமிக்க போகிறேன். ஸோ பார்ட்டி முடிஞ்சு அதுவும் அந்த கிட்ஸுக்காக கொடுத்த ரூம் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு பாருங்கள், ஒரு சாம்பிள். ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோ, இதோட முடிச்சுக்கலாம். ஸோ அமெரிக்காவில் கிட்ஸோட பர்த்டே பார்ட்டினா எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க. அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணலாம். அன்டில் தென், பை ஃப்ரம் சௌமியா. டாடா, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.